அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில பிரியம்பல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருப்போம். சோ நீங்க இது வரைக்கும் அந்த டாபிக் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரியம்பல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு நல்லா புரியும். பிரியம்பல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மொத்தமா எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிரியம்பல் வந்து எனாக்ட் பண்ணிருப்பாங்க. சோ முதல் முதல்ல அவங்க கான்ஸ்டிடியூஷனோட பிரியம்பல் இணைச்ச ஒரு நாடு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா. இந்த பிரியம்பல்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, liberty, equality and fraternity. இதுதான் அந்த பிரியம்பல்ல கொடுத்திருக்கக்கூடிய டெக்ஸ்ட். சோ இந்த வீடியோல நம்ம இந்த பிரியம்பல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மீனிங் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பிரியம்பல்ல முதல்ல இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா சோவரிங். சோவரிங்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இந்தியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கக்கூடிய உரிமை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கு. இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் அடிமையும் கிடையாது. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னோட ஆதிக்கத்தை எந்த ஒரு நாட்டுமே செலுத்தாது. அதான் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பிரிட்டிஷ்காரங்க இருக்கும் போது நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்றதுக்கு கூட பிரிட்டிஷ்காரங்க நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருந்தது. அதான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா வந்து சாவரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட், இந்தியாவுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் இந்தியா தானே எடுத்துக்கிடும். யார்கிட்டையும் நம்ம போய் நிக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி நம்மளும் யாரோட சுப்பீரியர் கிடையாது. அதான் அதோட மீனிங். அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சோசியலிஸ்ட், அதாவது சோசியலிசம். சோசியலிசம் பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம், இன்னொன்னு வந்து கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அதாவது பப்ளிக் செக்டர் இருப்பாங்க, அதே மாதிரி பிரைவேட் செக்டர் இருப்பாங்க. ஆனா கம்யூனிஸ்டிக் சோசியலிசத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் செக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செக்யூலர். சோ இந்த வேர்டு செக்யூலருக்கு நிறைய வேர்த்துக்கு மீனிங் தெரியும். சோ செக்யூலர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் சாராம தான் செக்யூலர். சோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்தியா வந்து இந்து நாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதோட வார்த்தையில இந்து அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்து நாடு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்தியா வந்து ஒரு செக்யூலரான நாடு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்களுக்கு என்ன மதம் பிடிக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெமோக்ராட்டிக். சோ டெமோக்ராட்டிக் டெமோக்ரஸி மீனிங் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர். இந்த டெமோக்ரஸியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது நமக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்கு. அதாவது நமக்கு வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு பவர் இருக்கு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சட்டத்தை ஏற்றுவாங்க. சோ இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஆனா டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னா மக்களே வந்து சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க. இது எங்க ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஃபாலோ பண்ணப்படுது. நம்ம நாட்டில் ஃபாலோ பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸில ரெண்டு வகை இருக்கு. பிரசிடென்சியல் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் பார்லிமெண்ட்ரி இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ நம்ம ஃபாலோ பண்றது பார்லிமெண்ட்ரி இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ரிபப்ளிக். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டியை ஃபாலோ பண்ற ஒரு கண்ட்ரியை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மொனார்கி, இன்னொன்னு வந்து ரிபப்ளிக். ஸோ இந்த மொனார்கினா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மன்னராட்சி. நம்ம இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் மன்னரா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவரோட பையன் அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஹெட்டா எலெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வருது, அப்புறம் எலெக்ட் பண்றோம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இந்த ரிபப்ளிக் வந்து பிரியாமல் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து பிரசிடென்ட் வந்து இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்ட் வந்து 5 வருஷத்துக்கு அவரோட பொறுப்புல இருப்பார். இதுதான் ரிபப்ளிக்கு பிரியாமல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மூணு வகை இருக்கு. ஒன்னு வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ரெண்டாவது வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ், மூணாவது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதனோட ரேஸ், ரிலிஜியன், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இது எதையுமே பார்க்காம அவன் வந்து நம்ம வந்து சமமா நடத்தணும். அதுக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட பொருளாதாரத்தை பார்க்காம நம்ம வந்து அவனை சமமா நடத்தணும். இப்போ கம்மியா இருந்தது பொருளாதாரம் அப்படின்னா அவனை கம்மியா நடத்தணும், அதிகமாக பொருளாதாரம் இருந்தது அதிகமா நடத்தது இல்லாம எல்லா பொருளாதாரத்துல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து சமமா நடத்தணும். அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கணும். யார் வேணாலும் வேட்பாளராக நிக்கலாம். ஸோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக இருக்கக்கூடிய கீவேர்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த வார்த்தையை வச்சு இதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் தான் ஈக்குவாலிட்டியோட மீனிங்.
இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம நல்ல டீப்பா ஃபண்டமெண்டல் டாபிக்ல பார்க்கலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய கீவேர்டுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவம். இதை வந்து இந்தியா வந்து எப்படி ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான், அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ப்ரொமோட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கும் இந்திய குடியுரிமை தான், கேரளா இருக்கக்கூடியவருக்கும் இந்திய குடியுரிமை தான், அதே மாதிரி மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா எல்லா இடத்துலயும் ஃப்ரெட்டர்னிட்டி இந்தியா வந்து ப்ரொமோட் பண்றாங்க. பிரியாமல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அவ்வளவுக்கு நம்ம மீனிங் பார்த்தாச்சு. இப்போ இன்னும் சில இன்ஃபர்மேஷனோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான விஷயங்களை பாத்திரலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான விஷயங்களை பாத்திரலாம். சோ பிரியாமல் ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் பிரியாமல் கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்கா. இந்த கீவேர்ட்ஸ் உண்டான மீனிங்லாம் நான் வீடியோல சொன்னத வச்சே நீங்க பாத்துக்கலாம், அதுவே போதுமான விஷயங்களா இருக்கும். இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிரியாமல் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், வெதர் பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேசஸ் எக்ஸாம்ல இருக்கும். உதாரணத்துக்கு வெறுபாரி யூனியன் கேஸ், என்ன சொல்லிருப்பாங்க 1973 வெதர் பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படி கேட்டாங்கன்னா பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆனா क्वेश्चन சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வெறுபாரி யூனியன் கேஸ்ல என்ன சொன்னாங்க, பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க, கிடையாது. அது மாதிரி கேசவனந்த பாரதி கேஸ்ல கொடுத்து கேட்டாங்கன்னா பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. எல்ஐசி கேஸ் 1995லயும் பிரியாமல் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ் வந்து அமெண்ட் பண்றோம், அதாவது திருத்துறோம். சோ இந்த லாவை யூஸ் பண்ணி பிரியாமல் வந்து ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க. அது எப்ப அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1976ல், அதாவது 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதை யூஸ் பண்ணி பிரியாமல் ஒரே ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா பிரியாமல் வந்து மூணு புது வார்த்தைகளை ஆட் பண்ணிருப்பாங்க, அதாவது சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இது ஒரு முக்கியமான விஷயம். 42nd அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி, அதாவது 1976ல் பிரியாமல் வந்து ஒரே ஒரு அமெண்ட் பண்ணிருப்பாங்க, அமெண்ட் பண்ணி மூணு வார்த்தைகளை ஆட் பண்ணிருப்பாங்க, அதாவது சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. பிரியாமல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட சேர்ந்து இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போஸ்ட் பண்ண வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதன் மூலியமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.